ஓம் நர்பவீ. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வீடுகளில் இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் தினமும் சண்டை, அதே மாதிரி நிறைய கண்திஷ்டி கோளாறுகளாலையும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தொழில் வளர்ச்சியில் நிறைய பொறாமைகள், போட்டிகள், இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு அன்றாடும் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் சில நேரங்களில் அந்த பிரச்சனைகள் வலுக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எல்லா கோளாறுகளையும் சரி செய்வதற்கு என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியேற்றுவதற்கு உண்டான எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நர்பவீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக வரும். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முக்கியமாக வீடை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்திஷ்டி கோளாறுகள், குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகிறது, நல்லா பூஜை பண்ணிகிட்ருப்போம் திடீர்னு பண்ணவே முடியாது இந்த மாதிரி இருக்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அடிபடுறது, தொழில் ரீதியான விஷயங்கள் டக்குன்னு முடங்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கண்திஷ்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த தீய சக்திகள் தான். இதை நம்ம எப்படி வீட்டிலிருந்து சரி பண்ணுறது, நிறைய பதிவுகள் இதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். கல்லுப்பு பரிகாரத்திலேருந்து எளிமையாக வீட்டில் செஞ்சு வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கிறேன். அதில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து வேப்பிலை தெரியும், அதில் எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது, தெய்வீக குணங்கள் இருக்குது. இந்த வேப்ப மரம்னாலே நம்ம ஒரு புனிதமான மரமாக பார்ப்போம், கடவுளுக்கு ஒப்புடைய ஒரு மரமாக பார்ப்போம். அதை வந்து நம்ம உதாசீனமே படுத்த மாட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து காலை வச்சு ஏற்றுறதோ இல்லை வேறு எதுவும் பண்ணுறதோ துன்புறுத்துறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அதை ஒரு கடவுளுக்கு நிகராக ஒரு மரமாக நம்ம ஒப்பிடுறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேப்ப இலையை வச்சு தான் எளிமையான பரிகாரம். இதற்கு தேவை ஒரே ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு துண்டு வேப்ப இலை மட்டும்தான். மாலை நேரத்தில் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தாராளமாக இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு விளக்கு போடுவீங்க இல்லையா. இப்போ நான் சொல்லக்கூடிய விளக்கை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டு நிலக்கதவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே பண்ணணும். என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு 7:30 முன்னாடி, 7:30 அதிகம் தான், 6 to 7 எடுத்துக்கோங்க, அந்த நேரத்தில் வீட்டினுடைய வாசக்கால் சொல்லக்கூடிய நிலக்கதவுக்கு வெளியே இரண்டு பக்கமுமே அந்த வேப்ப இலையை வைக்கணும். ஒன்று இல்லை ரெண்டு துண்டு வேப்ப இலையே போதும். வேப்ப இலை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு துண்டு வேப்ப இலை இருந்தால் கூட போதும். அந்த வேப்ப இலையோட நுனிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வடக்கு திசை நோக்கி இருக்கணும் இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். அந்த வேப்ப இலையின் மேலே மண் சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண் விளக்கு, சின்னதாக 5 ரூபா தான் இருக்கும், 5 ரூபா 3 ரூபா இருக்கும். அந்த மண் விளக்கு எடுத்து வச்சு நல்லெண்ணெய் போட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரி, திரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை, கருப்பு, இப்படி நிறைய வண்ணங்களில் திரிகள் இருக்குது. நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும் திரி பேக்கெட் சொல்கிறேன். அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை நீங்கள் வைக்கணும். வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இதை ரெண்டு புறமுமே போடணும். அதாவது வாசக்காலில் 2 கால் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 காலுக்கு வெளியவும் போடணும். இந்த பரிகார முறையை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லா நாட்களும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இத்தனை முறை செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வெள்ளிக்கிழமை எனக்கு பண்ண முடியலை அப்படின்னா, குழந்தைகளை விட்டு கூட நீங்கள் இந்த விஷயத்தை பண்ண சொல்லலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்களுடைய கணவர், யாராக இருந்தாலும் பண்ண சொல்லலாம். அப்படி பண்ண முடியலைன்னா ஒரு விஷயமுமே கிடையாது, அடுத்தடுத்து வாரங்களில் தொடர்ச்சியான முறையில் இது பண்ணுறதுனால உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். ஒரு வாரமும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண உங்களுக்கு அதுக்குண்டான மாற்றங்கள் கண்கூட உங்களால் பார்க்க முடியும்.
சரி, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.